தேவதை டிவி அன்பர்களுக்கு இந்த 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தற்பொழுது மிதுன ராசியை பற்றி நாம் பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த 2024 உங்களுக்கு புதிய ஒரு அடிச்சுவடை எடுத்துக்கொள்கிறது. ஏனென்றால் கடந்த ஆண்டுகளிலே நீங்கள் அஷ்டம சனியிலே மிக அவதிப்பட்டீர்கள், நோயால் துன்பப்பட்டீர்கள், கடனால் கஷ்டப்பட்டீர்கள், வழக்குகள் வந்தன. ஆக இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய அஷ்டம சனி நீங்கி 9வது இடத்திலே சனி வருகின்றார். ஆக இந்த மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு 2 பிரிவாக பலன்களை சொல்ல விரும்புகிறேன். முதலில் 4 மாதம் குரு இருந்த இடத்திலே இருக்கின்ற பலனும், மே மாதத்திலிருந்து குரு பகவான் உங்களுடைய வீட்டிற்கு 12 வீட்டிற்கு வருகிறார், அந்த பலனுமாக நாம் பிரிக்கலாம். ஏனென்றால் இந்த வருட பலன் என்பது குரு பகவானுடைய பலனும், சனி பகவான் மற்றும் ராகு கேதுகளுடைய பலனை பற்றி தான் சொல்ல முடியும். குறிப்பாக இந்த ஆண்டு முழுவதுமாக சனி பகவான் மாற்றம் பெறுவதில்லை, ராகு கேது மாற்றம் பெறுவதில்லை. ஆனால் குரு வருகின்ற மே மாதம் 1 தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசி வருகின்றார். அதாவது உங்களுடைய மிதுன ராசினு சொல்லும் பொழுது 11 இடத்திலிருந்து 12 இடத்துக்கு வருகிறார். அந்த 11 இடத்துல இருக்கின்ற குரு பகவான் அவருக்கு 11 இடத்தில் வரும் பொழுது சில லாபங்களை குறைப்பார். தொழிலே சில சிறப்பு கஷ்டங்களும் சிரமங்களும் ஏற்பட்டிருந்தன. இருந்தாலும் கூட குரு சுபத்துவ கிரகம், சுபமான கிரகம் அவருடைய நட்பு வீட்டில் இருக்கின்றார். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். இப்போ இருக்கின்ற குரு 11 இடத்துல இருந்து கொண்டு உங்களுடைய 3 வீட்டையும் 5 வீட்டையும் 7 வீட்டையும் பார்க்கிறார். அந்த 3 வீட்டை குரு பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். எல்ற சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது குரு பகவான் தைரியத்தை கொடுத்து அந்த தாக்கத்தை சமாளிக்க வைப்பார். ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியம் சீர்படும், குழந்தைகளுக்கு நோய் இல்லாமல் காப்பார், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுப்பார். அதே போல 7 இடத்தை அந்த குரு பார்க்கும் பொழுது கணவன் மனைவி இடத்திலே மிகச்சிறந்த நல்ல உறவுகள் ஏற்படும், நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். ஆகவே மிதுனாசிரியர் நேயர்களே, அந்த 4 மாதம் அந்த குரு பகவான் பார்க்கின்ற இடம் உங்களுக்கு செம்மையூறும். அதே போல இந்த வருடம் முழுவதுமே இடப்பெயர்ச்சி ஆகாத ராகு, அந்த ராகு உங்களுக்கு 10 வீட்டில் இருக்கின்றார். ராகு உங்களுக்கு 10 வீட்டில் இருக்கின்றார். சனி 9 வீட்டு வருகின்றார். 9 சனி பகவான் ஆட்சியாக பாக்கிய ஸ்தானத்தில் சனி இருக்கின்றார். 9 வீடு ஒரு கோணம், அதாவது மிக சுப வீடு. அந்த சுப வீட்டிலே சனி இருக்கும் பொழுது உங்களுக்கு சகல பாக்கியத்தையும் கொடுப்பார், அவர் கெடுக்க மாட்டார். ஏனெனில் உங்களுடைய மிதுன ராசிக்குரிய அதிபதி புதனுக்கு நண்பவர். உங்களுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் 9 இடத்தில் இருந்து கொண்டு அனைத்தையும் கொடுப்பார். அஷ்டம சனியில் கொடுத்த கஷ்டங்களை நிவர்த்தி செய்து 9 இடத்திலே உங்களுக்கு சிறப்பான அம்சத்தை கொடுப்பார், நல்ல ஒரு தொழிலை கொடுப்பார், வருமானத்தை கொடுப்பார், எல்லா பாக்கியிலும் அமைக்கின்ற அமைப்பை உங்களுக்கு கொடுப்பார். யார்? சனி பகவான். ராகு 10 இடத்தில் ராகு இருக்கின்றார். ராகு குரு வீட்டில் இருக்கின்றார். அதே போல் உங்களுக்கு 4 கேது இருக்கின்றார். அந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு மாறி மாறி சில கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அந்த ராகு குரு வீட்டில் இருந்து பல நன்மைகளை கொடுப்பார். தொழிலிலே ஒரு தற்காலிக தன்மை கண்டிப்பாக இருக்கும், தொழிலே ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. அவ்வப்போதான சில நஷ்டங்களும் கஷ்டங்களும் தொழிலிலே இருக்க வேண்டியிருக்கும். ஒன்று மட்டும் நிச்சயம், கண்டிப்பாக நீங்கள் நன்றாக உழைக்க வேண்டும். எந்த அளவுக்கு உழைக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். உழைப்பு இல்லாமல் தொழில் அமையாது. சிலருக்கு உழைக்காமலேயே பணம் வர வரும். ஆனாலும் கூட நீங்கள் ராகு 10 இடத்தில் இருக்கும் பொழுது அழிந்துதான் ஆக வேண்டும், கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும், தொழிலே கவனம் செலுத்த வேண்டும், ஒரு முகத்தோடு தொழில் செய்ய வேண்டும். எந்த கவனத்தையும் எங்கும் திருப்பாமல் நீங்கள் தொழிலை செய்யும் போது உங்களுக்கு தொழில் சிறப்பாக அமையும். கேது 4 இடத்தில் இருந்து கொண்டு வாகனத்திலே சில ஆரோக்கிய குறைபாடுகளே கஷ்டங்களை கொடுப்பார். வாகனங்கள் அதிகமாக பயன்படுத்தாதீர்கள். இருந்தாலும் கன்னி கேது என்பது ஒரு சிறப்பான அம்சம்தான். கன்னிலே கேது மற்ற ராசியோட கன்னிலே கேது இருக்கும் பொழுது 50% மட்டும்தான் உங்களுக்கு தீமையை கொடுப்பார். அம்மாவுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அம்மாவோடு தாயோடு விதண்டாவதும் வைக்காதீர்கள், வாக்குவாதம் கண்டிப்பாக வேண்டாம். அந்தளவிலே நீங்கள் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தால் குடும்பத்திலே ஒரு சுகமான ஒரு சந்தோஷமான அமைப்புகள் ஏற்படும். இதெல்லாம் குரு பெயர்ச்சிக்கு முன்பு, மே மாதம் குரு பெயர்ச்சி ஆன பின்பு அவர் உங்களுக்கு 12 வீட்டில் வருகின்றார். அன்பர்களே, 12 வீட்டில் வருகின்ற குரு அவர் 8 வீட்டையும் பார்க்கின்றார்.
அதே போல நான்காம் வீட்டையும் பார்க்கின்றார், ஆறாம் வீட்டையும் பார்க்கின்றார். நான்காம் வீட்டில் கேது இருக்கிறார் அல்லவா, அந்த கேதையை பார்க்கின்ற குரு உங்களுக்கும் அம்மாவுக்கும் நல்ல தொடர்பை ஏற்படுத்துவார். அம்மாவுடைய பாதுகாப்பு சிறப்பாக இருக்கும். வாகனங்கள், வண்டி வாகனங்கள் ஏதாவது சீர்படலாம், சீர் செய்யலாம். வண்டி வாகனங்கள் பழுதாயின் அதை சீர் செய்யலாம். பணவரவு கண்டிப்பாக வரும். ஆறாம் இடத்திலே, ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய கடன் தொல்லை நோயிலிருந்து விலகுவீர்கள், எதிரிகள் அழிவார்கள். ஆக இந்த குரு பயிற்சி, பன்னெண்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு பயிற்சியானது எல்லா வகையில் நன்மையை கொடுக்கும். குறிப்பாக நான்காம் இடத்தில் கேது தருகின்ற தீமையை அவர் தடுப்பார். அது மட்டுமில்லாமல் அவர் இருக்கின்ற வீடு சுக்கரனுடைய வீடு. அந்த சுக்கரன் வீட்டிலே உங்களுக்கு குரு பன்னெண்டாம் இடத்தில் அமையும் பொழுது, வரும் பொழுது நட்புகள் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பெண் நட்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். எல்லா வகையிலும் பார்க்கும் பொழுது ராகுவால் அமைந்த அமைப்பும், சனியால் அமைந்த அமைப்பும், கேதுவால் அமைந்த அமைப்பும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் மிக முக்கியமாக சொல்வது என்னவென்றால், தொழில் 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 மிக அதிக அளவு கவனத்தை செலுத்துங்கள். ஏனென்றால் பத்தாம் இடத்தில் ராகு, அது குரு வீட்டில் இருப்பதனால உங்களுக்கு எந்த ஒரு கெடுதும் கொடுக்க மாட்டார். அதே போல் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன், அந்த ராசி அதிபதி சுக்கரன் வருட ஆரம்பத்திலே உங்களை பார்க்கின்றார். வருட ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியை பார்ப்பதனால உங்களுக்கு ஒரு புதிய தென்பும். இந்த வருட ஆரம்பத்திலே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றும் மிக சிறப்பாக அமையும். ஆகவே மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய அஷ்டமசனையிலிருந்து விலகி இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கின்றார். உறவுகளை மேம்படுத்துங்கள், தொழிலுக்காக உழையுங்கள், சங்கடங்களை தவிருங்கள். ஆகவே மிதுன ராசியர்களே, உங்களுடைய 2024 மிக நல்லதாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.